ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது நீ கான்செப்ட்னு தமிழ் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ரிசல்ட் எல்லாேருக்கும் டவுட்டாக இருக்கிறது எப்போ வரும் ஓகே இதை நிறையா பேர் வந்து யூடியூப்பில் வந்து டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் வீடியோ போட்டு எப்போ வரும் எப்போ வரும் யாருக்குமே தெரியாது என்டிஏ தவிர அவங்களே வந்து நம்மளுக்கு வெளியில் கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் ஏன் நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு ப்ரெஷர்லேயே நம்ம கொண்டு போயிட்டிருக்கோம் ஸ்ட்ரெஸ்லேயே அதை ஃப்ரீயாக ஆக்குறதுக்கான தான் இருக்கு வீடியோ க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் ஓகே இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த மந்த்துக்குள்ளே நம்மளுக்கு சொல்லிடுவாங்க இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டோம் நாளைக்கு தேர்ட்டி ஒன் நாளைக்குள்ளே நம்மளுக்கு கன்ஃபார்மாக வந்துடும் அது நம்மளுக்கு வந்தவுடனே நம்ம எல்லா யூடியூப் சேனல்லையும் லைவுக்கு வருவாங்க எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இதில் ஏன் நடுவில் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸும் கூட நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது கம்மியாக போகுது எல்லோரும் அவங்க யூடியூப் சேனலுக்காண்டி அவங்கவுங்க ப்ரெஷரை வந்து ஒவ்வொரு வீடியோவுக்கும் அவங்களுக்கு வியூஸ் போகணும் அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து இன்கம் வரணும் நம்ம அவங்க பண்ணுவாங்க அதனால நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கூட்டி கூட்டிக்கணும் அவசியம் இல்லை ஓகே இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நாளைக்கு வரலாம் நா நாளைக்கு லெவன் ஓ கிளாக் வரையும் நம்ம எப்போ வேணால் வரலாம் வந்தால் நம்ம எல்லா சேனல்லையும் யூ லைவ் போவாங்க அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ரிசல்ட் ஓகே இந்த இந்த நேரத்தில் நம்ம வந்து ரிசல்ட்டு எதாக வந்தாலும் பாசிட்டிவாக வரும் பாசிட்டிவாக நினைப்போம் ஓகே பாசிட்டிவ் தான் நம்மளுக்கு வேணும் நல்லா பாசிட்டிவாக தான் நம்மளுக்கு வரும் ஓகே எல்லாத்தையும் ஆச்சுக்கோங்க நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம எந்த ஒரு மனசில் வந்து எந்த ஒரு பயமும் வரக்கூடாது ஓகே எதாக இருந்தாலும் நம்ம பேரண்ட்ஸ் தானே நம்ம பேரண்ட்ஸ் தானே என்ன இருந்தாலும் திட்டுவாங்க வேற யாரும் திட்ட முடியும் நம்மளை ஏன்னா நம்ம வந்து நம்மளை பேரண்ட்ஸுக்கு பயந்து நிறையா பொண்ணுங்க பிள்ளைங்க அப்படின்னு வந்து தப்பான இதுக்கு போகிறாங்க அதெல்லாம் போகக்கூடாது அவங்க வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து திட்டாமல் இருக்க முடியாது ரெண்டு வாரம் ரெண்டு வாரத்தை திட்டுவாங்க என்றைக்காக இருந்தாலும் நம்மளுக்குதான் நம்ம அம்மா தான் அப்பா தான் திட்டுவாங்க வேறு யாரும் திட்ட போகிறதில்ல ஓகே அவங்களுக்கு என்னன்னா நம்ம இப்போ இது ஃபேமிலியில் என்ன சொல்வாங்கன்னு அதனால நம்மளுக்கு யார்டையும் டென்ஷன் எடுக்க முடியாதனால நம்மளை ஒரு நாலு வார்த்தை சொல்லுவாங்க இல்லைன்னா நம்ம இப்போனா வந்து எந்த பேரண்ட்ஸும் வந்து நம்ம குழந்தைங்க வந்து மார்க் வந்து எவ்வளோ எடுத்தாலும் ஓகே அப்படின்னு ச நீங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே அப்படி நினச்சிக்கணும் ஓகே இதில் எக்ஸாம்பில் நம்ம போனோம்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் யூடியூப் சேனலில் வந்து என்பி அவர் வந்து நான் செம்ம மார்க் டுவெல்த்தில் நல்ல மார்க் எடுத்து அவருக்கு மெடிக்கல் சீட்டு வந்து பாயிண்ட் ஃபைவ்ல வந்து அவளுக்கு இல்லாமல் போச்சு அவர் ஆனால் வந்து அந்த செகண்ட் வந்து இது விட தான் நம்ம லைஃப் முடியுது நம்மளுக்கு இதுக்கு மேலே வழியே இல்லை அப்படின்னு நினச்சாருன்னா இவ்வளோ பெரிய ஆக்டர் பெரிய ஆக்டராக ஆகியிருப்பாங்களே இத்தனை அவர் ஒரு இது யூடியூப்பில் சொல்லியிருப்பாரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு இத்தனை நாள் நான் வந்து நினச்சிருக்கேன் நம்மளுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கல நம்மளுக்கு லைஃப் அவ்வளோதான் அப்படி அந்த செகண்டில் நினச்சிருக்கேன் ஆனால் அந்த மெடிக்கல் சா காலேஜுக்கே அவர் வந்து சீஃப் கெஸ்டாக போயிருக்காரு ஓகேயா அப்போனா நம்மளுக்கு நூறு வழி இருக்குது நம்ம லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணுறோன்னு அச்சீவ் பண்ணணும்னு நம்ம முடிஞ்சால் போதும் நினை நினச்சா போதும் ஓகே அந்த நம்ம என்ன இருக்கிறதுலே கஷ்டமான வழியை ஒன்று சூஸ் பண்ணுறோம் அந்த வழி மட்டும்தான் நம்மளுக்கு வழி இல்லை மிச்சம் தொண்ணூற்றி ஒம்பது வலி இருக்குது ஓகே அந்த வழி இல்லைனா இது வந்து நம்ம இது டஃப்பான வழியை சூஸ் பண்ணியிருக்கோம் அந்த சூஸ் பண்ணியிருக்க வழி வந்து நம்மளுக்கு நிறையா பேர் கிளக்கில் கிடச்சாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி கிடச்சாலும் இன்னும் தொண்ணூற்றி ஒம்பது வழியே நம்ம வந்து பார்க்கணும் ஓகே அது வழியாக நம்ம அச்சீவ் பண்ண மட்டும்தான் நம்மளுக்கு தாட் இருக்கணும் ஓகேயா டாக்டர் ஆனால் மட்டும்தான் என் லைஃப் நான் டாக்டர் மட்டும்தான் இந்த சொசைட்டியில் வந்து நல்லா மதிப்போடு இருக்காங்க அப்படி இல்லை ஏன்னா நம்ம எக்ஸாம்பிள் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலோட சீஃப் அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலோட ஹெட்டு பார்த்தோம்னா அவங்க டாக்டர் கிடையாது ஓகே அப்புறம் டாக்டர் ஆகினால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மெடிக்கல் சே வைக்கணும் இல்லை நம்ம ஒரு வெளி வேறு வழி சூஸ் பண்ணிட்டு அதில் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிவிட்டு அது மூலியமாக நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் வைக்கலாம் இல்லை நம்ம நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அது மூலயமா நம்மளுக்கு நம்ம நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கானதான் நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் வந்து சூஸ் பண்ணியிருப்போம் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சோம்னா டாக்டராக தான் ஹெல்ப் பண்ணணும் இல்லை ஓகே நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேறு கோல் அது மூலியமாக நல்லா ஏர்ன் பண்ணிட்டு அது மூலியமாக நம்ம நிறையா மெடிக்கல் உள்ள ஆப்ரேஷன் அவங்க பண்ணுறவங்களுக்குலாம் நம்ம வந்து பணம் மூலியமாக ஹெல்ப் பண்ணலாம் மாதிரி நிறையா இருக்குது ஆனால் நம்ம நம்பிக்கை எப்பவும் விடக்கூடாது பாசிட்டிவ் தாட் தான் நம்மளுக்குள்ளே எல்லாமே இருக்கணும் வந்தால் மழை ஓகே நம்மளுக்கு நல்லபடியாக கிடைக்கும் அப்படி தான் ஏன் வச்சுக்கணும் ஓகே எப்பவும் பார்த்து தாட்டிலே இருங்க நம்ம பேரண்ட்ஸ் மேலே வந்து எப்பவும் வந்து இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் அவுட் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சாப்பாடில் பிடிக்குமா ஐஸ்கிரீம் பிடிக்குமா உடனே ஐஸ்க்ரீமில் வந்து உலகத்தில் எத்தனை வகையான ஐஸ்கிரீம் இருக்கும் அத்தனை வகையான ஐஸ்கிரீமை நம்மளுக்கு சாப்பிடணும் உடனே ஆச்சுக்கணும் இத்தனை வகையாக ஒரு ஐஸ்கிரீம் இருக்கே அந்த தான் நம்ம வாழ்க்கையில் சாப்பிடுவணும் அப்படின்னு நம்ம சாப்பாடை பற்றி நினச்சது ரொம்ப தான் சாப்பாடை பற்றி யோசிக்கணும் ஓகே நம்ம லைஃப்பில் நிறையா இருக்குது நம்மளுக்குன்னு நம்ம பார்த்துருக்கிறது இவ்வளோ தான் நம்ம என்ன சாப்பிட்ருப்போம் அப்புறம் அருண் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்போம் வெண்ணிலா ஸ்ட்ராபெரி அவ்வளோதான் சாப்பிட்ருப்போம் ஓகே நம்ம பார்க்காது இன்னும் நிறையா இருக்குது ஓகே இது மட்டும் தான் நம்மளுக்கு வழி கிடையாது ஓகே என்னதோ எதாக இருந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க ஓகே நம்ம தல தளபதி டைலாக் வந்து வெல்னு சொல்லிக்கோங்க ஓகே எதாக இஸ் வெல் இதை வந்து இது எல்லாம் நன்மைக்கு நம்ம சொல்லியிருப்போம் அது மாதிரி எல்லாமே நன்மைக்கு தான் நடக்க போகிறது நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான் நம்ம நன்மைக்கு தான் இதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன செய்வாங்கன்னா ஒருத்தவர் வந்து நல்லா வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்போது அவர் காலில் ஆக்சிடென்ட் ஆகி நடக்க முடியாமல் போச்சு ஓகே இன்னொருத்தவர் அது அதே ஆளுக்கு வந்து என்ன க கண் வந்து கண்ணில் வந்து ஏதோ அடிபட்டு கண்ணை வந்து ஒரு கண்ணு தெரியாமல் போச்சு அப்போயில் வந்த ஒரு ஆ பேர் வந்து அங்கே உள்ள எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போனால் ஆனால் இவரை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க எதுக்கிறாங்க இவரை மட்டும் விட்டுட்டு போறீங்கன்னு அங்க உள்ள ஆளுங்க கேட்க இவருக்கு தான் கால் நொண்டி ஆகிடுச்சு நம்மளால் இவரை வந்து அடிச்சு வேலையும் ஏவ முடியாது இவருக்கு சரி கணக்கு ஏதாச்சும் எழுதுறது அது மூலியமாக பண்ணான்னு பார்த்தா கண்ணும் அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டும் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்பனா என்னது நான் கெட்டதுலேயே ஒரு நல்லது இருக்குன்னு தான் அர்த்தம் ஓகே நம்ம பாசிட்டிவாக வரும் பாசிட்டிவ் தாட்டோட இருப்போம் ஓகே கீப் கோயிங் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்